யாருங்க கதை வந்து திறக்க மாட்டீங்களா? பேர் வெளியே நிக்கிறாங்க. ஒரு பொருள் கூச்சல் போடுறது என்னடே நீங்களா? வாங்க போலீஸ்ல இருக்கான என் தம்பி வரதராசன், அவன் கூட வந்திருக்கான். உங்க தோஸ்தாச்ச உள்ளதா இருக்கான், போங்க. வாங்க கோவிந்தன் வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது, எங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வர வேண்டாம், என் பொண்ணும் மாப்பிளையும் சினிமா பாக்கணும், நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க இங்க வரதானே. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதை அங்க சொன்ன. முதல் வாப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம், மாப்பிளையும் பொண்ணு அங்கங்க உட்காந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? இன்னைக்கு படம் இல்லங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு வரலங்க. படப்பெட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதைத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க மாப்ள, 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 என்ன நான் பார்க்கும் போது காணும்? அது அப்படிதான். ஆமா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன, வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்ள. தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பாக்குறது நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிள்ளை நானும் படம் பார்க்கணும், ஒரு மூணு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரு சொன்னோம்னா சுத்தமா படம் இல்லைன்ட்டான். அவ்வளவு கூட்டம் நிக்க போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதேதான் நானும் கேட்டேன். ரீல் வரலங்கிறான். ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள. என்ன நீ இன்னைக்கு ஷோ இல்லன்னு போய் சொல்ற? நீயும் மாமனை சேர்ந்துட்டு ஏதோ வேலைத்தனம் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன சினிமா கூட்டி போறேன்னு எண்ணம் இருக்கா? சுத்தமா இல்ல. யோ சொல்லையா, எங்கயோ போற மாறாத்தா ஏமேல வந்து ஏறாத மாதிரி இல்ல. உன் பொண்ணு சத்தம் போடுறா, என்ன நடந்துச்சு சொல்லு. உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொன்னா? அந்த கேண்டீன்காரன் பால் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் சொன்னான். என்ன ஷோ இருக்குதாமா இன்னைக்கு? இப்ப டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்களாமா? அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது இன்டர்வலுக்கு மேல ஷோ இல்லன்னு அனுப்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஷோவை போட்டானுங்க. இந்த தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல இருக்கு. அன்னைக்கு நான் போகும்போது கூட ஷோ இல்லன்னுட்டாங்க. அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இவா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி இல்ல மச்சான், டிக்கெட் ரூம்ல லைட் தெரியுது. ஆள் யாரையும் ஆள் இங்க இருக்கிறேன். உள்ள வாங்க. கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்கீங்க. யார் அது? புதுசா இருக்கீங்க? வெளியூருங்க. கடைசி பஸ் விட்டோம். இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலான்னுதான். அம்மா டிக்கெட் கிடைக்குமா? முதல்ல படம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் பேசாத. இந்த ஊர்ல முத்து மாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கான். தர்மபுத்திர மாதிரி பேசுவான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா? அது வந்து பிரச்சனை கிளம்ப படம். சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. டோக்கனா? சும்மா சந்தேகம் கேட்டு இருந்தா எப்படி? ஆமா, நீ எப்ப பேசினாலும் என் திரும்பி திரும்பி பார்த்து பேசுற. ஐயோ, அந்த முத்து மாணிக்கத்து விஷயம் தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். இந்த முத்து மாணிக்கங்கிறவன் யாரு? போலீஸ் வேலை சேரணும் நானே. அவனா? அவனே தான். அவரா? அவர் வந்தா கதை கந்தல் ஆயிடும். என்ன விட இவங்க நிக்கட்டும், நான் உங்க கூட வரேன். எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும். அவன் நிக்கட்டும், நீ வா. சரி தம்பி, நீங்க
ஏன் எல்லாம் வீட்டுக்கு முன்னால் கூட்டமா நிக்கிறீங்க? மாப்பிள்ளைய பஞ்சாயத்து கூப்பிட்டோம், அவர் வரமாட்டேங்கிறாரு. நாங்களும் அவர் வராம போக மாட்டோம் நிக்கோம். ஏமா மாப்பிள்ளைய நான் வரச்சோன்னு வர சொல்லு. வாங்க மாப்பிள்ள. என்ன என்ன இவங்களுக்காக சிபாரிசு பண்ண வந்திருக்கீங்களா? சிபாரிசு எல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. உங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அவர் உட்கார வேண்டிய பஞ்சாயத்துல உங்களை தவிர வேற யாரும் உட்கார கூடாது. ஆனா நீங்களே பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னா எப்படி? இது பாருங்க, அடித்தடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு கூட உதவ மாட்டானுங்க. அதுக்காக தான் போலீஸ் உத்தியோகத்துக்கு எழுதி போட்டிருக்கேன். இப்போ இப்போ மட்டும் நான் போலீஸா இருந்திருந்தா அந்த சாராயம் காய்ச்சறவன அடி அடி நடிச்சு 2 வருஷம் அதை உள்ள தள்ளிருப்பேன். பஞ்சாயத்து, நீங்க பஞ்சாயத்து கூட்டி என்ன பண்ண போறீங்க? தப்பு செஞ்சவன நிக்க வச்சு ஒரு வாரம் ஊருக்குள்ள வரக்கூடாது, இல்லன்னா 50 ரூபாய் ஃபைன் போட்டு அவனை அனுப்பிச்சிருவீங்க. அவன் இல்லனா ஊரே அழிஞ்சிருமா என்ன? மறு வாரமே வந்து சாராயம் காய்ச்சும் அந்த பாய, அந்த மாதிரி பாயில எல்லாம் உதைக்கும். கேட்டீங்கல்ல, இத்தனை நாளா சாராயம் எங்க காய்ச்சலான்னு தெரியாம இருந்துச்சு. சினிமா குட்டாய்ங்கிற பேர்ல அங்கதான் காய்ச்சலான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு 2 பேரும் செத்து போயிட்டாங்க, 4 பேரும் கண்ணு போயிடுச்சு. அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க பாவம், 10 வயசு கூட இல்ல, படிக்க வேண்டிய வயசுல கல்ல உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளைங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சாராயம் காய்ச்சனும் அதை குடிச்ச நம்ம ஊர் ஆம்பளைங்களும் கட்டின பொண்டாட்டிய மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து குடிச்சிட்டு தெரியறாங்களே நம்ம ஊர் ஆம்பளைங்க. அவங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க மட்டும் வர்றதா இருந்தா நான் பஞ்சாயத்துல வந்து உட்கார்றேன். இனிமேல் இந்த தொழில் செய்ய மாட்டேன் மன்னிச்சிருங்க. குடிச்சாதான் உயிர் வர முடியுங்கிறதுக்கு இது ஒண்ணும் தாய்ப்பால் இல்ல. இந்த ஊர் ஆம்பளைங்களை இந்த அளவுக்கு கெடுத்த இவனுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும். நீங்க கொடுக்கற அந்த தண்டனைய அவ வாழ்நாள் பூராவும் மறக்கவே கூடாது. இவனால பாதிக்கப்பட்டது நீங்க, பாதிக்கப்பட போறதும் நீங்க. தண்டனை நீங்களே கொடுங்க. நிலைமைக்கு ஆளாகிட்டு அந்த முத்துமணிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாத்தீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாள் வாழ்ந்துருவான் பாத்துறேன். நான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த இதே ஊர்ல பெரிய சாராய ஃபேக்டரி கட்டி எவைய மூஞ்சியில காரி துப்பன ஆளுகளோ அவளுக்கு எல்லாத்தையும் ஃபேக்டரியில வேலைக்கு வர வளைச்சு அந்த முத்து மாணிக்கத்தை பழிக்கு பழி வாங்கல. என் பேரு மாரிமுத்து அல்ல. புதுசா மாமன் விஷயம்
என்ன விஷயம் சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என் மாமனுக்கு போலீஸ் உதவி கிடைச்சிருச்சு. அப்ப வர்ற தையிலேயே காலத்துல தாலி ஆயிடும். தையா? இது ஆடி, தைக்குன்னு 6 மாசம் இருக்கு. அத்தாடி, அத்தனை நாள் நம்மளால தாங்க முடியாதுப்பா. அக்கா, தனத்துக்கு ரொம்ப ஸ்பீடு. ஏண்டி தானா, கல்யாணம் கல்யாணம்னு ஆசைப்படுறியே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஐயோ, ஐயா வெக்கப்படாம சொல்லல. அக்காதான் கேக்குறாங்கல்ல, சொல்ல. சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். சரி. இந்த மாராத்தா கூட சேர்ந்து 4 பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு. கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்கு. போலீஸ் வேலை கிடைச்சிருச்சா? மாமனார் பண்ற லொல்லப்பாரியே. ஏன்டா உட்கார்ந்துட்ட? அது என்னமோ தெரியலங்க, எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்காந்தா சுகமா இருக்கு. பேர் என்னடா? பூனை. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. அடிச்சா தெரியுமா? மியாவ் மியாவ் மியாவ். போய் அதுக்குள்ள புரட்டு. இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்ய கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிள்ளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சோட செய்ய அனுப்ப பாரு. ஐயோ, நான் வரமாட்டேன். மாமா, வாடி, வெக்கப்படாம வா. ஓடி, மாமன் தானே, பரவாயில்ல, வா. இந்த இந்த காபி எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நான் மாட்டேன். என்னது? காபி கொண்டு போய் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கிற. இப்படி கொடு. ஏமா, நல்ல விதமா பேசிட்டு இருந்தீங்க, நல்ல விதமா பழகிட்டு இருங்க. இப்ப நல்ல பேச்சு பேசுறேனுக்கு என்னாச்சு? அதெல்லாம் வேற. இப்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் கீறுக்கு பிடிச்சிருச்சா? டேஜன் 22 ரூபாய் போட்டு வாங்கிட்டு உடைச்சிடாத. அந்த காபி இப்படி வை, தட்டி விட்டுருவா. கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வாங்க. சரிங்க. மோடி, பார்மா, பாரு. என்ன புடிச்சிருக்கு சொல்லாமலே போயிட்டாரு. நீங்க பாட்டுல விசிறு வெளியே வந்துட்டீங்க. பொண்ணு புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டாங்களா? அப்போ பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, அவங்ககிட்ட போய் வேற மாப்பிளை பார்த்து சொல்ல வாங்க. போட்டுங்க. தாருணி, என்ன தெரியலீங்களாண்ணா? தெரியலையா? எந்திரே, திரும்ப. நல்லா பாத்துக்குங்க. தெரியல, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் ஞாபகத்துக்கு வரும். தெரியலங்கிற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாரு, யோசனை பண்ணி பாருங்கிறீங்க. அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்களேன். உன்னையுமே எனக்கு தெரியாது, நீ 500 ரூபாய் கடன் கேட்கற. தெரிஞ்சவன் அவங்ககிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. அதான் தெரியாது, உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கண்ணா. போட. என்னன்னா தெரியாது, நீங்களே என்ன போடாங்கிறீங்க. ஆ, பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குது. இருக்குதா? இருந்தா கொடுக்கணுமா? பூராமா கேட்டேன். போட. தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான், தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான். மனுஷன் இப்படிதான் பொழப்பு நடத்துறது. அவனே, அந்த பைய எடுத்துட்டு வா. வந்துட்டு இருக்கல, ஏன் அவசரப்படுறீங்க? அப்பா, அந்த டிவி ரிப்பேர் ஆயிருக்குல்ல, எடுத்துட்டு போக கூடாது? நான் டிவி எடுத்துட்டு போகணுமா? பண்ணாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்ட. போய் மெக்கானிக் அனுப்புறேன், டிவியை கொடுத்து அனுப்பு. கையோட இருந்து வாங்கிட்டு வர்ற. அப்பா, அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது அப்படியே ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லலன்னா உனக்கு தலை வெடிச்சிரு. அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சுனாலும் அப்படித்தா, வேற என்ன பண்றது? வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஏன்டா அங்க உட்காந்துட்ட? 500 ரூபாய் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பேன்ல. நீ போகணுங்கிறக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? போட. நான் ரோட்ல தான் நிக்கிறேன். ரோட்லயா? இப்பதான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், மெக்கானிக் அனுப்புறேன், வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு டிவி கொடுத்தனுப்புன்னு சொன்னேன். நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன். மரியாதையா போ. வந்துட்டேன்.
ஏமாலி நினைச்சிட்டு இருக்கிறான். ஜெய் ஆஞ்சனேயா. ஏனுங்க? யாரது? நான் தாங்க, டிவி மெக்கானிக்ங்க. ஐயன் கொடுத்து அனுப்பிச்சாரு. சொன்னார். அந்த டிவி கொடுக்குறீங்களா? கொண்டு வர. ஏனுங்க, ஒரு பழம் கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்க. இந்தாங்க, சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல கலர் டிவி தாங்க இது. நல்ல தப்பிச்ச. இன்னைக்கு வேலையாளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது, என்ன பண்றது? அம்மனே, தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு. இதோ கொண்டு வரேன்ப்பா. தா இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது, பத்திரமா வை. துண்டு தா. இந்த மெக்கானிக்கோட கொழுஞ்சாளு கல்யாணம் மாட்டிருக்குது, அவன் கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டான். ஐயோ, என்ன இப்பதான்ப்பா நீங்க அனுப்பினதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் குடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்க. ஆமாப்பா, அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டோம். உனக்கு டிவி பெருசா தெரியல, குண்ட கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா, வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு சந்தன பொட்டு எல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். என் மாப்பிள்ளை போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள ஒரு புது திருட உருவாயிருக்கான், விட மாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. நீ தான அந்த டிவி எடுத்து போனவன். ஆமா அம்மா. என்னது, சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா, என்ன மன்னிச்சானு சொல்லுங்க அம்மா. ஏதோ புள்ள குட்டிக்கார பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்க அம்மா. ஐயோ, எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா? சரி, ஒரு மனுஷன் இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சுட்டாருங்கம்மா. உங்ககிட்ட ஒரு வாழத்தார் கொடுத்துனீங்க, அதை எங்கடா தீடுன்னு சொல்ல. ஐயோ அம்மா, இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா. இப்ப அதை கொண்டு போய் கொடுத்துதான் நான் நல்லவனு பேர் எடுக்கணும்மா. அந்த வாழத்தார் கொஞ்சம் குடுக்கறீங்களாமா? அக்கா, ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா, அதை வாங்கிட்டு வர சொன்னாருங்க. அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா? அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்குங்களாமா? அதுல கூட 10,000 ரூபாய் இருக்கு சொன்னா? ஆமா அங்க, அந்த பை தானுங்க. இதுதான் வெச்சுக்கோ, இரு வரேன். நிக்கிற வேண்டியதா? ஐயோ, என்னங்க ஒரு பழம் கம்மியா இருக்குது. நீ தானே தின்ன? ஆமாங்க. சரி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதன்னா? பண்ண மாட்டேங்கா. போயிட்டு வரணுங்கா. போயிட்டு வா. போயிட்டு வரணுங்கா. ஐயன் வந்தான்னு கேட்டான்னு சொல்லுங்க. ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்க. உடம்பு பாத்துக்கோ. சரிங்கா, போயிட்டு வரணுங்கா. ஏன்னா சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டு இருப்பேன், உன அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க. நான் பைத்தியா? பின்ன
என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டிய. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன் உங்ககிட்ட டிவிய குடுத்தானா, மாமா அவன் அடி அடி அடிச்சாராம். பாவம்ப்பா. அவன் பாவமா? ம். அப்புறம் வந்தான், ஒரு வாழைப்பழம் தர கொடுத்திருந்தால அதை கேட்டான், கொடுத்தனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சள் பேய கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்தனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோட வா. ம், வந்து சேர்ந்துதாப்பா. அப்பா எங்க போறீங்க? வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்க, நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பி வச்சிடலாம். ஐயோ, டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. அம்மனே, ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும்னு ஒரு பதனமா நடக்கணும், இல்லன்னா எழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு. ஆனா நீங்களா எங்க வெளிய கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா, இப்ப நான் முன்ன மாதிரில இல்லீங்கண்ணா, திருந்திட்டுங்க. இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்டி மிரட்டி புடுங்குவேன். அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது? இப்பவே கத்தி காட்டி கேக்கல, மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு, இல்ல அப்பனும் பொண்ணு ஊர் போய் சேர மாட்டீங்க. கொடுத்துரு பணத்தை, கொடுத்துரு. ஏப்பா, இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன், மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியில நாங்க தப்பிச்சுக்குவோம். இந்த கத்தி கொடுத்தா எப்படி பிடிக்கும் தெரியுமா உனக்கு? கொடுத்தா போக போக பழைக்கிறேங்க. சரி சரி, முன்னாடி வா, பின்னாடி கோழிமான்னுட்டு. இந்த கத்திய இப்படி அமைக்கலாம் கீழே போகும், இப்படி அமைக்கலாம் மேல வரும், புரிஞ்சுதா? கை பத்திரம் பத்துமா? ஏடா பணத்தை. இந்த கத்திக்கு நான் பயந்துடா நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருப்பேன், ஆனா இந்த மாதிரி பாத்திருப்பியா? பார், நல்லா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுத்துது பாரு. நெல்ல அண்ணா, இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கூட வரேங்க்கா.